கன்னியாகுமரியில் தந்தையும் மகளும் மலைப்பாதை வழியாக செல்லும் போது யானை தாக்கியதில் படுகாயமடைந்த மகள் ஒரு மாத கால சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறை வாழையத்து வயல் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் கீரிப்பாறை அருகே மாறாமலை எஸ்டேட் பகுதியில் டீக்கடை நடத்தி வருகிறார். இவரது 20 வயது மகள் ஸ்ரீனா கோவையில் உள்ள வேளாண்மை கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். தற்போது கொரோனா ஊரடங்கால் கல்லூரிகள் மூடப்பட்ட நிலையில் சொந்த ஊரில் இருந்து படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக மணிகண்டன் வழக்கம் போல் காலை 7 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் மாறாமலை டீக்கடைக்கு புறப்பட்டுள்ளார். அப்போது மணிகண்டனுடன் அவரது மகள் ஸ்ரீனாவும் சென்றுள்ளார். தந்தை மகள் இருவரும் சென்று கொண்டிருந்த போது வழியில் சாலையோரம் 3 யானைகள் நின்று கொண்டிருந்தன. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த மணிகண்டன் உடனடியாக தனது மோட்டார் சைக்கிளை திருப்ப முயன்றார். ஆனால் அதற்குள் அவரை நெருங்கிய ஒரு யானை மோட்டார் சைக்கிளை காலால் எட்டி தள்ளியது. இதில் தந்தையும் மகளும் கீழே விழுந்தனர். அப்போது ஒரு யானை ஸ்ரீனாவை காலால் மிதித்ததில் அவர் படுகாயமடைந்து வலியால் அலறி துடித்தார். மேலும் கீழே விழுந்ததில் மணிகண்டனின் இடது காலிலும் முறிவு ஏற்பட்டது. இதற்கிடையே சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் நின்றவர்கள் ஓடி வந்தனர். அவர்கள் கூச்சலிட்டபடி யானைகளை துரத்தியதை அடுத்து யானைகள் அங்கிருந்த காட்டு பகுதிக்குள் சென்று விட்டன. இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த தந்தை மகளை மீட்ட பொதுமக்கள் நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. எனினும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. இதனையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருவனந்தபுரத்தில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி இளம்பெண் ஸ்ரீனா பரிதாபமாக உயிரிழந்தார். யானை மிதித்து 1 மாத சிகிச்சையில் உயிருக்கு போராட்டம் நடத்தி வந்த கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.